வணக்கம் மக்களே, நமது வேட்பாளர் நைனா நாகேந்திரன் அவர்களிடம் மக்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம், சொல்லுங்க. நான் புது வாக்காளர், இது வரைக்கும் ஓட்டு போட்டது கிடையாது, நைனாங்கிறது எதுவும் தெரியாது, நீங்களே ஏதாவது சொல்லுங்க. நான் கல்லூரி படிக்கின்ற காலத்திலிருந்து, மாணவர் பருவத்திலிருந்து அதிமுகவினுடைய பொறுப்பாளராக பணவுடையில் இருந்தேன். பிறகு 1993 நடந்த கட்சி தேர்தலில், அதிமுகவுடைய கட்சி தேர்தலில் பணவுடி நகரச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். வன்னியூர் ஒன்றியத்தினுடைய துணை செயலராக இருந்தேன். பிறகு மாவட்ட இலக்கியனுடைய துணை செயலராக இருந்தேன். மாவட்ட இளைஞரணியின் செயலராக 1996 புரட்சித்தலை அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டேன். பிறகு 1998 மாவட்ட புரட்சித்தலை அம்மா பேரவை செயலராகவும், 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போக்குவரத்து துறை அமைச்சராகவும், மின்துறை அமைச்சராகவும், தொழில்துறை அமைச்சராகவும், ஊரக தொழில்துறை அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளில் புரட்சித்தலைவி அம்மா அவர்களால் நான் நியமிக்கப்பட்டேன். பிறகு 2006 நடந்த தேர்தலில் ஆட்சி இல்லாமல் இருந்தது. 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 38,500 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்கள் இந்த திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்பதை என்னுடைய வாழ்நாள் உள்ளவரையும் நான் நினைத்து கொண்டே இருப்பேன். பிறகு 2016 வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட, புரட்சித்தலை அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் நான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. மீண்டும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் கூட்டணியோடு தமிழக சட்டமன்ற இந்த பொது தேர்தலில் நான் 6வது தேர்தலையும், திருநெல்வேலி சட்டமன்றத்தை பொறுத்த மட்டிலும் 5வது முறையும் நான் போட்டியிடுகிறேன். எனக்கு தாமரை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை தாருங்கள் என்று திருநெல்வேலி தொகுதி மக்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. அதிமுகவும் பிஜேபியும் சேஜா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவீங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஆண்டொன்றிற்கு 6,000 தருகிறார்கள். விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவுடைய ஆட்சி அமைகின்ற காலத்தில் 1,500 குடும்ப தலைவிக்கும், வருடத்திற்கு 6 சிலிண்டரும், இல்லந்தோறும் வாஷிங் மிஷினும் தருவதற்கு எல்லாம் வகை செய்துள்ளது. திருநெல்வேலி தொகுதியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பதவியில் இருக்கிறப்போ என்ன மாதிரி நலத்திட்டங்கள் செஞ்சீங்கிற தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நிறைய பண்ணியிருக்கிறோம். பாலங்களை பொறுத்த மட்டும் 40-50 பாலங்களுக்கு மேலே கட்டியிருக்கோம். ரோடுகள் பார்த்தோன்னா அப்போல்லாம் சிங்கிள் ரோடாக இருக்கும். சிங்கிள் ரோடை டபுள் ரோடாக மாற்றி, அந்த சிங்கிள் பாலத்தெல்லாம் அகல டபுளாக மாற்றி அகலப்படுத்திய வந்து 50-60 பாலங்களுக்கு மேலே இருக்கும். அதாவது திருநெல்வேலி டு சங்கந்தனடு சேர்மாதை வரைக்கும். அதே மாதிரி உக்கரங்கோட்டையிலேருந்து கலக்குடி, உக்கரங்கோட்டை கலக்குன்னு 4-5 கிலோமீட்டர் சுற்றி வரணும். அது 2.5 கோடி ரூபாய்க்கு அந்த பாலத்தை கட்டியிருக்கிறோம். அது மாதிரி செழியநல்லூர் பாலம், இப்படி நிறைய பாலங்கள் வந்து கட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நைனார் குளத்திலே ஒரு பாலம் பார்த்தீங்கன்னா, நைனார் குளத்து லாஸ்ட் எண்டில் தண்ணி போகிற பாலம், பாலம் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு அது ஒரு ஜீப் தான் போகிற மாதிரி இருக்கும். அது 65 லட்ச ரூபா செலவில் அந்த பாலத்தை அகலப்படுத்தி அகலப்படுத்தணும். இப்படி நிறைய பண்ணியிருக்கிறோம். நைனார் குளத்தையே பார்த்தீங்கன்னா, அது வந்து முன்னாடி ஒரு கரை தான் இருந்தது, அந்த கரையை அகலப்படுத்தி அதை ரோடாக போட்டு ஃபுல்லாக எல்லாமே ஐமாஸ் லைட்லாம் போட்டு அந்த குளத்தையே அப்போ 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே, 3 கோடி ரூபாய்க்கு மேலே ரீடைனிங் வால் கட்டி, அதுக்கப்புறம் உள்ள படகுலாம் விடணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி அதில் வந்து மக்கள் வந்து பொழுதுபோக்கு அம்சமாக வைக்கணும். படகு போக்கு நிறைய சினிமா ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க. 2-3-4 படங்கள்லாம் சினிமா ஷூட்டிங் அந்த அளவுக்கு இருந்தது. அதுவும் 2006 பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மானூரில் வந்து ஒரு 17 பஞ்சாயத்து தான் வரும். அப்புறம் வந்து இந்த மேலநீலித நல்லூர் ஒன்றியம் இருக்கு, அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து குடிநீர் பிரச்சனை இல்லாமல் குடிநீர் பிரச்சனைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ என்னென்னா, அப்போ அம்மாட்ட சொல்லி மானூர் சங்கரன் கோயில் கூட்டு குடிநீர் திட்டம் 77 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்தோம். அப்போ வந்து தாமிரபரணி 6 ஓடும், பக்கத்து இடத்துக்கு தண்ணி வராது கிராமங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 77 கோடி ரூபாய்க்கு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு. அப்புறம் திருநெல்வேலி தொகுதியில் வந்து
கப்பல் ஓட்டிய தமிழன், சுதந்திர போராட்ட தியாகி, வஉசிக்கு எங்கேயுமே மணிமண்டபம் இல்லாம ஒரு அந்த அளவு இல்லாம இருந்துச்சு. அப்ப அது எனக்கு என்னன்னா மனசுல தோணுச்சு, சரி இவ்வளவு பெரிய ஒரு தியாகிக்கு நம்ம வந்து ஒரு மணி நம்ம ஊர்ல கட்டணும் அப்படின்னு. அவர் பிறந்த ஊர் தெற்கு வேண்டாலும் இருந்தாலும் ஒரு பெரிய ஊர்ல வச்சாதான் எல்லாரும் வந்து பார்க்க நல்லா இருக்கும். மக்களுக்கு அவர் பெரிய தியாகி, அவருக்கு வந்து நம்மளுடைய ஒரு பெரிய கடமை அது. அது மாதிரி பாத்தீங்கன்னா மானூர் பள்ளமடை ரெண்டு குளங்கள் இருக்கு. அதுல மானூர் குளம் வந்து இந்த குண்டாறு டேமை விட பெருசு. நெல்லை மாவட்டத்திலே மிகப்பெரிய குளத்துல மானூர் குளம் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய குளம், கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பெரிய அளவில் அந்த குளங்கள் பெருகலை. காரணம் என்னன்னா அங்கிருந்து குற்றாலம் சீசன்ல, குற்றாலத்துல சீசன்ல மழை பெஞ்சாலே அந்த குளம் பெருகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணி செழிப்பாக இருந்தது. அதுக்கு பிறகுனா நிறைய என்கரேஜ்மெண்ட், எல்லா இடங்களையும் என்கரேஜ்மெண்ட் இருந்ததுனால அப்படி அந்த கால்வாய் எல்லாம் அப்படி தண்ணி வர்றது பிறகு அடப்பட்டு அடப்பட்டு வேற இடத்துக்கு தண்ணி திருப்பி விட்டாங்க குளம் பெறுவாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த கலெக்டர் சமயமூர்த்தி, ரெண்டு கலெக்டர் இருந்தாங்க, ரெண்டு பேரும் கருணாகரன். அப்போ வந்து என்னன்னா தாயார் தோப்புல இருந்து 32 கிலோமீட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒத்துழைப்போட மிஸ்டர் சக்தி அப்படின்னு ஒருத்தர் டீன் இருந்தாங்க. அவங்கள்ட்ட 32 கிலோமீட்டர் அந்த கால்வாயை தூர் வரணும். அந்த கால்வாயை தூர்வாரி அந்த வருஷமே அந்த குளத்தை பெருக்கணும். ஒரே வருஷத்துல சின்ன சின்ன, ஆமா சின்ன சின்ன செக் டேம்லாம் இருந்தது. அது மாதிரி பள்ளமட குளத்தை பெருக்கணும். அதாவது என்னன்னா மானூர் பள்ளமட குளம் பெருகிருச்சுன்னா கங்கை கொண்டான் வரைக்கும் அந்த வாட்டர் ரீசார்ஜ், நீர் ரீசார்ஜ். அது வரைக்கும் காஞ்சிருந்த இடங்கள்லாம் இப்போ வந்து பயிர் செஞ்சு செழிப்பாயிட்டு இப்போ செழிப்பாயிட்டு. இன்னைக்கு மானூரோடயத்தில் விவசாயத்தோட நீராதாரத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்த பெருமை உங்களை மட்டும்தான் சாரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இறைவனுடைய செயல், நம்மளுடைய அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணோம். ஓகே சார். அதுக்கப்புறம் 2011 வந்து திருப்பி சட்டமன்ற உறுப்பினர் வந்தோம். திருப்பி சட்டமன்ற உறுப்பினர் வரும்போது ஜனத்தொகை கூடிடும். 10 வருஷத்துல மக்கள் தொகை பெருகிடுவாங்க. ஆமா கண்டிப்பா. மக்கள் தொகை கூட்டணி கேட்ப அடுத்த குடிநீர் பிரச்சனை தேவைகள் அதிகமாயிடும். நீங்க 5 வருஷம் கேட்பல, இந்த 5 வருஷம் கேட்பல, அடுத்த 10 வருஷம் ஆயிடுது. சோ 2011 பாத்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை ஒரே சொல்லிட்டு இருந்தாங்க. திருப்பி என்ன பண்ணா புதிய மானூர் கூட்டு குடிநீர் திட்டம், புதிய மானூர் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து 56 கோடி ரூபாயில திருப்பி சாங்ஷன் பண்ணி அது கடந்த 5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் முடியல, இது முடிஞ்சா இன்னும் அதுவும் நல்ல மக்களுடைய பயனுக்கு வந்துடும். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். மாநகராட்சியை பொறுத்த மட்டும்தான் அரியநாயபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 238 கோடி ரூபாய் அந்த செலவில் கொண்டு வரணும் கொண்டு வரணும். அப்புறம் 125 கோடி ரூபாயில கால்நடை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், ராமாயண்பட்டியில் இருக்கக்கூடிய, ஆமாம் ஆராய்ச்சி மையம் அது கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் கல்லூர்ல பாத்தீங்கன்னா 30-bed hospital, கல்லூருக்கு 30-bed hospital, உக்கரங்கோட்டை 30-bed hospital, அது ரெண்டும் கொண்டு வந்தோம். அது பக்கத்திலே மத்திய அரசினுடைய ஒரு ஆராய்ச்சி நிலையம் ICMR, ஒரு ICMR அது 5 கோடி ரூபாய் செலவுல, அதாவது நம்ம தென் மாவட்டத்தினுடைய குழந்தைகள் என்னென்ன டிசீஸ் வருது, என்னென்ன அது எப்படி வருது, அங்கதான் கண்டுபிடிக்கிற ஒரு ஆராய்ச்சி மையம், அது 5 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்தோம். அது மாதிரி பள்ளி கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு அந்த வருஷம் 2011 எம்எல்ஏ வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க 11 பள்ளிக்கூடங்களை பெண்கள் தனி ஆண்கள் தனியாக பிரித்து பிரித்தாங்க. அதில் 4 திருநெல்வேலிக்கு வாங்கினேன். ஓ சூப்பர். 234 தொகுதிக்கும் சேர்த்து 11 மொத்தத்தில் 4 திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலிக்கு நான் வாங்கினேன். அதாவது மானூர், கல்லூர், கங்கை கொண்டா, செழியநல்லூர், 1.5 கோடி ரூபாய்க்கு தனித்தனி பில்டிங் கட்டணும். அதே மாதிரி பாலாமடை, செட்டிக்குறிச்சி எல்லா 1.5 கோடி ரூபாய்க்கு ஸ்கூல் பில்டிங் கட்டி எல்லாம், நீங்கள் கிராமத்தில் உள்ள ஸ்கூல் மாதிரி இருக்காது. அது மாதிரி மாநகராட்சி பள்ளியை பார்த்தீங்கன்னா கல்லணை மேல பள்ளி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பள்ளி கட்டணங்கள் மாநகராட்சி எங்கேயுமே இருக்கு. அதான் மாநகராட்சியில் மட்டும் எஜுகேஷன் ஃபண்டுன்னு இருக்கும், நம்ம வரி செலுத்துறோம் இல்லையா, அதில் எஜுகேஷன் ஃபண்ட் இருக்கும், 10 கோடி ரூபா எஜுகேஷன் ஃபண்டு அங்கே இருந்துச்சு. அது யாருமே யூஸ் பண்ணல. நான் அமைச்சராக வந்த உடனே கமிஷனை கூப்பிட்டு உடனே ஆர்டர் போட்டு எல்லா பள்ளிக்கூடங்களையும் கட்டணும். சரி.
கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல 6 கோடி ரூபாய்க்கு மேல பள்ளி இல்ல கல்யாண ஸ்கூல் மட்டும் மேலப்பாளையத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்டு கட்டிடத்துல இருந்துச்சு. எல்லா மேலப்பாளையம் மீனாட்சிபுரம் இந்த ஸ்கூல் எல்லாம் ஓட்டு கட்டடங்கள்லாம் இடிச்சுட்டு இப்ப எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் இப்போ அப்போ கட்டலாம். அது மாதிரி மேலப்பாளையம் அடுத்த தொகுதி தான். மேலப்பாளையத்துல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பெண்கள் வந்து பீடி சுத்திருப்பாங்க. இப்ப எல்லாரும் ரொம்ப நல்லா வசதியாயிட்டாங்க. அப்ப வெறும் பீடி சுத்து தான் அந்த தொழில தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் படிக்க பெண்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதனால அம்மாட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு அன்னை ஹாஜரா கலை பெண்கள் கலைக்கல்லூரி ஒண்ணு அனுமதி வாங்கி மைனாரிட்டி அந்தஸ்தோட அது வாங்கி கொடுத்து இன்னைக்கு 3000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. முஸ்லீம் பிள்ளைங்களுக்கு கல்வி வாய்ப்பு வந்து அங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் அந்த காலேஜ அடிக்கல் நாட்டும் போது நானே 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்தேன். ஓகே சரிங்க சார். அந்த அளவுக்கு கல்வி பெருகணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா ரொம்ப இருந்தேன். எல்லா ஸ்கூல்லையும் இது பண்ணிட்டு இது பண்ணோம். நெல்லையப்பர் கோயில் வந்து நான் 2001 அமைச்சரை வந்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்கவே இல்லை. 30 வருஷம் 2001 இருந்து அதுக்கு முன்னாடி 30 வருஷம் 30 வருஷமா கும்பாபிஷேகம் நடக்கவே இல்லை. அடிக்கல் நாட்டுவாங்க அதுக்கு அந்த கிடப்பு அப்படின்னு. அப்புறம் நான் அம்மாட்ட சொல்லி காஞ்சி பெரியவர்ம திருவாரூர்துறை ஆதீனம் எல்லா ஆதீனங்கள்லாம் வர சொல்லி கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் பண்ணி 2004 அது கும்பாபிஷேகம் பண்ணணும். இப்பொழுதும் அது கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய கோயில்கள் புனரமைப்பு பண்ணி நிறைய கோயில்கள் கும்பாபிஷேகம் பண்ணணும். நிறைய ஆன்மீக பணிகளும் செஞ்சிருக்கீங்க. நிறைய பண்ணிருக்கு. கல்வி பணிகள் ஆன்மீக பணிகள் தவிர குடிநீர் தேவைகளான அடிப்படை தேவைகள் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. சர்ச்சு தேவாலயங்களுக்கு நிறைய இடங்கள் அனுமதி இல்லாம இருந்துச்சு. அனுமதி இல்லாம கட்ட முடியாம இருந்தாங்க. கிறிஸ்தவருடைய தேவை இருந்துச்சு. அதையும் எல்லா இடத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கொலோனிபுரம் சிஎன் வில்லேஜ் இப்படி எல்லா தென்காசியில நாங்குநீர் பக்கம் செம்பராம்பூர் ஒரு ஊரு எல்லா ஊருக்கும் கலெக்டர்கிட்ட பேசி பொதுமக்கள்கிட்டயும் பேசி அந்த பிரச்சனை இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி அவங்களுக்கு வந்து அனுமதி வாங்கி கொடுத்துருக்கேன். மேலப்பாளையத்தில் உள்ள பள்ளிவாசல் தொகுதியில் இருக்க எல்லா பள்ளிவாசலுக்கும் வக்ஃப் வாரியத்திட்ட சொல்லி நிறைய அவங்களுக்கு வந்து வக்ஃப் வாரியத்தினுடைய ஃபண்டை வாங்கி கொடுத்து உடஞ்ச பள்ளிவாசல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையிலும் நான் தொழில்துறை அமைச்சராக இருந்ததால எல்லா சிமெண்ட் கம்பெனிலாம் கூப்பிட்டு தேவையான அளவு சிமெண்ட் எல்லாம் ஃப்ரீயாகவே வாங்கி சப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். வாங்கி கொடுத்துருக்கு. உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கீங்க இந்த தொகுதிக்கு. இதை தவிர மற்ற தொகுதிகளுக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு நெல்லை மாவட்டம் எல்லா முழுக்க எல்லாத்துக்குமே பண்ணி ஓகே சார். பாவூர் சத்திரத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டு அப்புறம் வந்து பனகுடி வள்ளியூர் பனகுடி கூட்டு குடிநீர் திட்டம் இப்படி நிறைய காரியங்களை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கேள்வி என்ன சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு தடகி அதிமுக பிஜேபி அதுதான் காரணம் ஸ்டாலின் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? ஜல்லிக்கட்டை தடை செய்தது காங்கிரசும் திமுக கூட்டணி அன்றைக்கு இருந்த மத்திய அரசும் தான் காரணம். 11/7/2011 காளைகளை காட்சி பொருளாக பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதனுடைய விளைவாக தடை செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டு வீரர்களை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவர்களுக்கு வாய்ப்புகள் முன்னுரிமை வழங்கப்படும் என்று எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க. தமிழக மீனவர் பிரச்சனையில அதிமுக பாஜக அரசு தான் மக்களுக்கு அநீதி இழைத்தது என்று ஸ்டாலின் சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து? தமிழக மீனவர்களை பொறுத்த மட்டும் 2014 பாரதம் மோடி வருவதற்கு முன்பாக 160 மேற்பட்ட மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள். 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். மீனை பிடிச்சிட்டு மிடிக்க போய் மீனை கொண்டு வருவதற்கு பதிலாக அந்தந்த படகுகளில் வந்து பிணங்களாக வந்தது தான் காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஒரு மோசமான சூழ்நிலை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு அதை ஒரு மீனவர்கள் கூட இன்னும் தாக்கப்படவில்லை. என் படகுகளெல்லாம் மீட்கப்பட்டு வந்திருக்கிறது. சிறையில் ஒருத்தர் கூட இன்னைக்கு இலங்கை சிறையில் ஒருவர் கூட இல்லை. இலங்கை மீனவர்கள் 5 பேர்கள் தூக்கிடுவதற்கு அந்த அரசாங்கம் தீர்மானித்து இருந்தது. அந்த 5 பேரையும் மீட்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மாண்பு நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் அதுக்கு ஒரு சிறு நன்றி கூட திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ இதுவரையும் சொன்னது கிடையாது. சொல்லுங்க. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பிஜேபி அதிமுக அரசு தான் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்த மட்டும் இது கொண்டு வந்ததே 2011 அன்னைக்கு காங்கிரஸ் மத்தியில் இருந்துச்சு.
தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, அப்போ மத்தியிலும் கூட்டணியோடு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு கொண்டு வந்தது கையெழுத்துப்பட்டது 2011 இது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். இது இன்றைக்கு சுற்றுப்புற சூழல் ரொம்ப கேள்வி விளைக்குன்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் திமுகவும் காங்கிரஸும் தமிழக மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். சொல்லுங்கள். இல்லை, இப்போ டிஎம்கே வந்துச்சுன்னா தமிழகத்தில் வந்துட்டு அமைதி பூங்காவாக இருக்கும், சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட முடியும்னு ஸ்டாலின் சார் சொல்கிறாரு. இதை வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியலையே. திரைப்படத்துறையை பொறுத்த மட்டிலும் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு சினிமா கூட யாராலும் எடுக்க முடியாது. அப்படியே சினிமா எடுத்தால் கூட அதை அவங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக தான் வெளியிட முடியும். அவங்களுக்கு குறைந்த விலையில் அதை வாங்கி அவர்களை கஷ்டப்படுத்தியது, திரைப்படத்துறையினை கஷ்டப்படுத்தியது திமுக. ப. சிதம்பரம் அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் முறைதவறிய பரிமாற்றம் ஏற்பட்டதனால் INS மீடியா வழக்கு இன்னும் ப. சிதம்பரத்தின் மீது இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் 1,00,000 கோடி ரூபாய் நிலக்கரி ஊழல் வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதன் பிறகு திமுக ஜெகத் ரட்சகன் இலங்கையில் 26,000 கோடி ரூபாய் இன்னும் மூலதனம் செய்திருக்கிறார். நீங்க கேளுங்க. காவேரி பிரச்சனையில் அதிமுக பிஜேபி காரணம்னு ஸ்டாலின் சொல்றதால உங்களோட கருத்து என்ன? காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் 1974 அந்த ஒப்பந்தத்தை அவங்க புதுப்பிச்சிருக்கணும். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் புதுப்பிக்கவில்லை. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து அப்போ காவிரி அணை கர்நாடக மாநிலத்தில் நிறைய குறுக்க அணைகள் கட்டினாங்க. அந்த அணைகளை வந்து கெட்ட அனுமதித்தது திமுக. அதுக்கு எந்த விதமான மறுப்பும் அவங்க தெரிவிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரியில் வந்து காவிரி வழக்கை யாரிடம் ஆலோசிக்காமல் யாரிடையும் கருத்து கேட்காமல் திமுக தன்னிச்சாவே அந்த வழக்கை வாபஸ் வாங்கிச்சு. காரணம் அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து இவர் மேலே போட்ட வழக்கை வாபஸ் வாங்கணுங்கிறதுக்காக கருணாநிதி திரு கருணாநிதி அவர்கள் அதை செய்தார். பாரதிய ஜனதா அரசாங்கம் இப்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து வரலாற்று பிழைக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இந்த பட்டியலின மக்களுக்கு உங்களோட பிஜேபி அரசாங்கமோ அதிமுக அரசாங்கமோ என்ன பண்ணியிருக்கு? பட்டியலின சகோதரர்களை 4,000 குடிமக்கள் என்று விமர்சித்தவர் தயாநிதி மாறன். பட்டியலின சகோதரர்களுக்கு அதிமுக அரசும் பாரதிய ஜனதா அரசும் இன்று வரையிலும் அவர்களுக்கு பக்கபலமாக அவருடைய எல்லா விதத்திலையும் கௌரவப்படுத்தியது பாரதிய ஜனதா அரசு. அது மட்டும் இல்லை, ஆர்எஸ் பாரதி ஒரு விஷயத்தில் பேசினார், அதாவது பட்டியலின மக்களை அவர் நீதிபதி ஆக்கினது நாங்கள் போட்ட பிச்சை, அதாவது திமுக போட்ட பிச்சை பட்டியலின மக்களுக்குன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி விமர்சித்திருக்கார். பஞ்சம் நிலம் பொறுத்தவரையிலும் முரசொலி அலுவலகத்துக்கு பஞ்சம் நிலத்தை ஆக்கிரமித்து அது பல வகையிலும் பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில் இன்று வரையிலும் திமுக வந்து அவருடைய பத்திரங்களை வெளியிடவில்லை. உண்மையாக இருந்தால் அந்த பத்திரத்தை வெளியிட்டிருக்க வேண்டும். பஞ்சம் நிலம் வந்து பஞ்சம் நிலத்தை ஆக்கிரமித்தது பட்டியலின சகோதரருடைய மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். தமிழக அரசு அறிவித்த 10.5% உள்ள ஒதுக்கீடு பற்றி உங்களோட கருத்து என்ன? இடஒதுக்கீட்டை பொறுத்த மட்டிலும் நிறைய கம்யூனிட்டி இருக்கிறாங்க. எல்லா கம்யூனிட்டிக்கும் இப்பொழுது என்ன பிரதிநிதித்துவம் எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ இதே வாய்ப்பு குறையாமல் இருப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அதிமுக கூட்டணிக்கும் ஆதரவு தருமாறு அன்போடு வேண்டுகிறேன்.